அனைவருக்கும் மாலை வணக்கம். ஃபஸ்ட்டு ஐயாவை பற்றி ஒரு சிறு குறிப்பு. ஐயா எம் விஜயகுமார் ஐயாப்பா அவர்கள் 1992 பேட்ச் ஆஃப் ஸ்டேட் சிவில் சர்வீஸ், 2003 2003 இந்திய ஆட்சிப்பணி, தற்போது தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் எல்காட் நிர்வாக இயக்குநராக பணியாற்றி வருகிறார்கள். ஐயா அரசியல் அறிவியல் முதுகலை பட்டமும் எம்ஃபில் பட்டமும் பெற்றவர்கள். தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் எல்காட்டில் முக்கிய நோக்கங்களில் ஒன்று ஐடி மற்றும் ஐடிஇஎஸ் தொழில்களை மேம்படுத்துதலாகும். முன்பு ஐயா அவர்கள் பணியாற்றிய துறைகள்: செயலர் அரசு பணியாளர் தேர்வாணையம் TNPSC செக்ரட்டரி, உறுப்பினர் செயலர் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், ஆட்சியாளர் பெரம்பலூர் மாவட்டம், கூடுதல் ஆணையராக தொழில்துறை இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட், நிர்வாக இயக்குனர் டேப் செட்கோ பிற்படுத்தப்பட்ட வகுப்பு நலத்துறை பேக்வர்ட் கிளாஸஸ் டெவலப்மெண்ட்டில் நிர்வாக இயக்குநராகவும் இருந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களின் குறிக்கோள் விளையாட்டு நுண்கலை தியானம் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் பயன்படுத்தி குடிமக்களிடையே குறிப்பாக இளைஞர்களிடையே பெரும் சமூக மாற்றத்தினை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டு செயலாற்றி வருகிறார்கள். ஒரு சில தகவல்கள் வந்து அஃபிஷியலாக அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டு முடிச்சுட்டேன். ஒரு சில தகவல்கள் அவங்க கொடுத்ததுலேருந்து தமிழாக்கம் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு சில தகவல்கள் என்ன, ஐயா அவர்களை வரவேற்று அறிமுகம் வழங்குவதை எனக்கு கிடைத்த அரிய வாய்ப்பாக கருதுகிறேன். ஐயா அவர்கள் எளிய வாழ்க்கை முறை சிம்பிள் லிவிங் நான் பார்த்ததில்ல. ஐயா வந்து ஒரு தடவைலாம் அவங்களோட கொஞ்சம் பணியாற்றுறதுனால ஒரு சில காலங்கள் இருந்ததில் மிக உயரிய சிந்தனை தாட் வந்து ஒரு இமயமலை அளவுக்கு சொல்லுவாங்க. சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டோம்னா நல்லா சொல்லுவாங்க. பழகுவதற்கு இனிமை, இல்லை சாஃப்டாக பேசி நல்லா ஒரு பழகக்கூடிய ஒரு ஆட்சியாளர் அவங்க செயலராக இருந்தால் கூட ஒரு அணுகுவதில் பழகுவதில் வந்து கொஞ்சம் இனிமை, அவங்களால போய் அணுகி பேச முடியும். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தென்மதுரையைச் சேர்ந்தவர், எங்கள் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதனால் எல்காட் எம்டியாக இருந்த பொழுதிலும் நான் அண்ணன் என்று சில முறை அழைப்பது உண்டு. அப்புறம் வந்து 2019 தகவல் தொழில்நுட்பத்துறை நடத்திய விளையாட்டு போட்டிகள் இசை போட்டிகள் நம்முடன் இணைந்து சிறப்புற நிகழ்த்தியது அனைவரும் அறிந்தது. 2019 தமிழ் இணைய மாநாட்டிற்கு அழைக்க சென்றிருந்த பொழுது அரசு நிகழ்வுகள் காரணமாக பங்கேற்க இயலாமைக்கு வருந்தினார்கள். அதைத் தொடர்ந்து நீண்ட நாட்களாக தாயிக்காவிற்கு வந்து சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது இருக்கினங்க. பல தடவை சாரை போய் பார்த்து நீங்கள் எப்போ வரலான்னு கேட்டது இருக்கினங்க. இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்தார்கள். தாயிக்காவின் சார்பாக ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். அனைவரும் சார்பாகவும் வருக என்று வரவேற்கின்றேன். நன்றி. தமிழ் விரும்பிகளுக்கும் தமிழை ரசிப்பவர்களுக்கும் தமிழில் வேலை செய்து கொண்டிருப்பவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இது எனக்கு கொடுத்தப்பட்ட தலைப்பு, தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு குணம் உண்டு. இது யார் சொன்ன இதுன்னு உங்களுக்கு தெரியும். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. இவர் வந்து 100,000 தமிழின் சிறப்பை கூறிய 100,000 மேலே இருக்கும் நினைக்கிறேன், அதில் ஒருத்தர் இவர். திருவள்ளுவர் எல்லாருக்கும் ஆசான், தெய்வீக புலவர். தமிழை பற்றி எப்படி சொல்லியிருக்கிறார் என்பது சென்னை வாசிக்கு தெரியுமோ இல்லையோ, மதுரையிலேருந்து தெரியாமல் இருந்தேன்னா நான் மதுரைக்கு இல்லாக்கில்லை. செந்தமிழ் வளர்த்த சங்கத்தமிழ் வளர்த்த மதுரையை சேர்ந்தவன். ஒரு சிறு தகவல், நான் பள்ளியில் தமிழை படிக்கவில்லை, 1வது கூட படிக்கல. தமிழன்னு பிறந்திருக்கேன், மதுரையில் பிறந்தேன், தமிழ் என் பள்ளியில் இல்லை என்ற காரணத்தினால் படிக்க முடியவில்லை. என்னுடைய தாயார் தமிழாசிரியை, தமிழ் பண்டிட்டு, அது போதும்ல வீட்டிலே கற்றுக்கிட்டேன். பள்ளியில் படித்தது ஹிந்தி சான்ஸ்கிரிட் ஆங்கிலம், ஹிந்தி சமஸ்கிருதம் ஆங்கிலம் தான் பள்ளியில் படித்தது. அந்த பள்ளியில் தமிழ் இல்லை, நான் கேந்திரிய வித்யாலயில் படித்தேன். அப்பா கஷ்டத்தில் இருந்தார், கேந்திரிய வித்யாலயம் சேர்த்தாங்க. த பெஸ்ட் ஸ்கூல், சிறப்பான பள்ளி, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே நம்பர் 1 பள்ளி, அது பண்டிட் நேருவோட கிரியேஷன்னு, இந்தியாவிலே சிறப்பான பள்ளி. அந்த பள்ளியில் சேர்ந்ததுக்காக என்னுடைய தாயாருக்கும் என்னுடைய தந்தையாருக்கும் இக்காரணம் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய ஃபவுண்டேஷன், என்னுடைய
ஃபவுண்டேஷன் வந்து மிக கடுமையான, மிக சிறப்பான ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷனில் இப்போ நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு ஒரு பில்டிங் கட்டியிருக்கேன். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால எப்போ வேணாலும் அந்த பில்டிங்கை மாற்றி பாலிடிக்ஸ் போகலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், கார்பரேட் கம்பெனிக்கு போகலாம், வாத்தியார் ஆகலாம். எம்ஃபில் முடிச்சிருக்கேன், பிஹெச்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இப்போ அது எனக்கு கைடு கிடைக்கல, ஸ்டேட்ஸில் தான் போய் பண்ணோம். ஏன்னா எடுத்த டாபிக் வந்து ரொம்ப டஃப்பான டாபிக். எனக்கு இந்தியாவில் ஒரு கைடு கிடைக்க மாட்டேங்கிறார். அரசியல் விஞ்ஞானம் இந்தியாவில் அவ்வளோ பாப்புலர் கிடையாது, பட் இதில் அமெரிக்காலேயும் யூரோப்லேயும் வந்து ரொம்ப பாப்புலர். ஸோ அதுக்காண்டி நான் ஒரு அமெரிக்காவுக்கு சென்று அங்கே தான் ஒரு கைடை பார்த்துட்டு அந்த டாப்பிக்கை மாற்ற எனக்கு இஷ்டம் இல்லை. ஒரு தடவை பண்ணால் பிஹெச்டி இந்த டாப்பிக்கில் தான் பண்ணணும். முருகப்பன்னு வச்சாங்க, அது சிவன் பேரா முருகன் பேரா? முருகப்பன் சிவன் தானே? ஓகே, ரெண்டு பேரும் வச்சுக்கலாம். முருகப்பா என்னப்பன் முருகன், இல்லைனா முருகன் அப்பன் சிவன், ரெண்டு பேரும் வச்சுக்கோங்க. பள்ளியில் படிக்கவே ஒரு வாத்தியார் கூட எனக்கு சொல்லித்தரல. எங்கள் அம்மா தான் வாத்தியார் எனக்கு தமிழில். ஏன் பள்ளிக்கூடத்தில் படிக்கலைன்னு ரொம்ப வருஷமாக வருத்தமாக இருந்தது. பட் பள்ளியில் இல்லாத காரணத்தில் படிக்க முடியல. பட் சிறப்பான பள்ளி, சான்ஸ்கிரிட்டில் நல்லாவே. சான்ஸ்கிரிட்டில் வந்து எங்கள் அம்மாவும் நானும் வந்து வாக்குவாதம் அடிக்கடி பண்ணுவோம். அம்மா சான்ஸ்கிரிட் தான்மா சிறந்தது, அது தெய்வீக மொழி, தேவ பாஷை அப்படின்னு. எங்கள் அம்மா விவரம் இல்லாமல் பேசாதடா அப்படின்னு. சான்ஸ்கிரிட் எப்போ வந்தது, தமிழ் எப்போ வந்தது? சமஸ்கிருதம் வந்து தமிழின் ஒரு இதில் இன்ஸ்பிரேஷனில் வந்தது. நான் சொல்கிறது பைந்தமிழ், இந்த இருக்கு நவீன தமிழோ மெட்ராஸ் தமிழோ கிடையாது, பைந்தமிழை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்தது. நான் மீனாட்சி சான்ஸ்கிரிட்மா அப்படின்னு, நான் மதுரையில் மீனாட்சி இருக்காங்கல்ல, மீனாட்சி அம்மையார், அவங்க வந்து சான்ஸ்கிரிட். மீனகன்னா கண், இது மீன், ஃபிஷ்ஷு, அக்ஷினா கண், அது பியூர் தமிழ் அப்படின்றாங்க. ஒரிஜினல் பைந்தமிழ் அது, மீனாட்சின்றது ஒரிஜினல் பைந்தமிழ். அதில் வந்து மீன் கண்ணுடைய ஆள் தான் வந்து மீனாட்சி, ஒரிஜினல் தமிழ் அது. சான்ஸ்கிரிட் வந்து அதில் இன்ஸ்பயர் ஆகி சான்ஸ்கிரிட் வேர்ட் ஆகிருக்கு. ஸோ நிறையா வேர்டு சான்ஸ்கிரிட்டில் இருக்குது, தமிழ்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி. இதில் அந்த நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையோட, தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, அப்படி ஒரு இனம் உண்டு உலகத்திலே, பழைய இனம் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது சொல்லுவாங்கள்ல, கல் தோன்றி மண் தோன்றா காலத்து. ஆமாம், அவர் தான் தமிழர்கள். ஸோ நம்ம கொஞ்சம் பெருமை கொள்ளலாம். மூத்தகுடி உலகத்துக்கு நாகரிகம் பயிற்று வைத்த குடி, நாகரிகம் என்ன என்று உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்த மூத்தகுடி. ஸோ தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. இதுதான் அவருக்கு குணம், ஸ்பிரிச்சுவலிசம். எனக்கு தெரிஞ்சு நான் எல்காட் எம்டியாக இருக்கிறதுனால மிகவும் திறமை வாய்ந்த ஸ்கில்டு மேன் ஃபோர்ஸ் அப்படின்னா உலகத்திலே நம்பர் ஒன் தமிழன் தான். ஸ்கில்டு மேன் ஃபோர்ஸ், நான் எல்காட் எம்டியாக பேசுகிறேன். யாராவது சேலஞ்ச் பண்ணால் ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணலாம், 100,000 ரூபா. வேர்ல்டுலே பெஸ்ட் ஸ்கில்டு மேன் பவர் தமிழ்நாட்டுக்காரங்க. நீ அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா அங்கே சிலிகான் வெளியில் போனால் தமிழன் தான் இருக்கான். எங்கே போனாலும் தமிழன் தான், உலகம் முழுதும் தமிழன் இருக்காங்க. உலகம் முழுதும் ஐஸ்லாண்டில் போய் தேடணும் தமிழ் இருக்கானான்னு பார்க்கணும். எங்கே போனாலும் தமிழன் இருக்காங்க. ஏன்னா அதுக்கு ஒரு தமிழ் வாசகம் தான் காரணம். என்ன வாசகம்? தூங்குன்றனாரா சொன்னார், யாது ஊரே யாவரும் கேளீர். சொல்லிட்டாங்க இவர் எல்லா உலகமும் ஏதான்ட்டார் அவர். அப்படின்னா எல்லா ஊர்லேயும் இவங்க தான் இருக்காங்க, எல்லா ஊருக்கும் உழைக்கிறாங்க. அது மாதிரி பெஸ்ட்டு லேபர், பெஸ்ட்டு டிசிப்ளின் லேபர் ஃபோர்ஸ் இன் த வேர்ல்ட் ஆர் தமிழியன்ஸ். இது நான் சொல்லலை, வின்சன்ட் சர்ச்சில் சொன்னார். வின்சன்ட் சர்ச்சில் இருக்கல, சரி, அறிவுஜீவி அவர். பெஸ்ட்டு லேபர் ஃபோர்ஸ் இந்த வேர்ல்டு இஸ் தமிழியன்ஸ். நீங்கள் 100 ரூபா கொடுத்தா 200 ரூபாய்க்கு வேலை பார்ப்பான், மற்றவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. மனசாட்சிக்கு பயந்தவங்க 100 ரூபாய்க்கு கொடுத்தா யார் 100 ரூபாய் கொடுக்காதோ அவர் தான் முதலாளி. அது யாராக இருந்தாலும் கவலை இல்லை, அது மார்வாடியாக இருந்தாலும் பரவாயில்ல, மலையாளி இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளக்காரன் இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி ஒரு லேபர் ஃபோர்ஸு. இந்த லேபர் ஃபோர்ஸ் வந்து டிசிப்ளின் லேபர் ஃபோர்ஸ். 100 ரூபாய் கொடுத்தா 1 ரூபாய் கூட சீட் பண்ணாமல் 100 ரூபாய்க்கும் வேலை பார்ப்பான், 200 ரூபாய்க்கு வேலை பார்ப்பான் சில ஆள்லாம். நான் பார்த்துருக்கேன் கண்ணில். 100 ரூபாய் கொடுத்தா போதும், ஒரு அன்பாக பேசினா போதும், சார் எனக்கு காசு வேணாம் சார்ன்றோம், எனக்கு பணமே வேணாம், பட்னியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அன்பாக இருக்கிறீங்க, நான் எனக்கு சம்பளம் வேணாம் சார், நான் வேலை பார்த்து கொடுக்குறேன். அன்புக்கு அடிமை தமிழர்கள்,
அன்பு, அறிவு. அறிவு கேட்கவே வேணாம், அது உலகமாக அறிவு அறிஞர்கள்லாம் இங்கே தமிழகத்தில் முன்னாடி தோண்டியிருக்காங்க. அமிர்தம் அவனது மொழியாகும், அமிர்தம் அவனது மொழியாகும். தமிழ் வந்து தேன் அமிர்தம்ல, அவனது மொழியாகும். இது உயிர் வாழும் ஒரே மொழி உலகத்திலே, பழைய மொழி. சான்ஸ்கிரிட்லாம் இப்போ யாரும் பேசுறதில்ல. அன்பே அவனது வழியாகும். இப்போ நான் சொன்னது அவனுடைய வழி அன்பு. அன்பே அவனது வழியாகும். அன்புக்கு கட்டுப்பட்டவன், அன்புக்கு வந்து அன்பு செலுத்தினா போதும். நான் இப்போ சொன்ன மாதிரி 100 ரூபாய் சம்பளம் பேசியிருப்பேன் டெய்லி. இப்போ அன்பாக இருக்காதுன்னு தெரிஞ்சால் சம்பளம் வேணாம் சார், நான் வேலை பார்த்து கொடுத்து போயிறேன் அப்படின்றாரு. பட்னியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவ்வளோ அன்பு வந்து அவனுடைய கேரக்டர்லேயே ஒட்டி போயிடுச்சு. அப்போ எவ்வளோ பெரிய நம்ம ரேஸ், எவ்வளோ பெரிய இனம். அப்போ கடைசியில் ஒரு நான் கேள்விக்கிறேன், அந்த இனம் எங்கே போச்சுன்னு தேடணும். கலைகள் யாவினும் வல்லவனாம், உங்களுக்கு தெரியும், ஆடல் பாடல் நாடகம் எல்லாத்திலும் வல்லவனாம். தியானம், நான் மெடிடேஷன் பண்ணுறோம், தியானம் பண்ணுறது, தினசரி தியானம் பண்ணுவேன். தியானத்தை கண்டுபிடித்தவர் இவ்வளோ தான் இருக்கும். தியானத்தை கண்டுபிடிச்சவர் யாராக இருக்கோ இல்லை, இவர் வந்து மாஸ்டர் பண்ணவங்க. எத்தனை யோகிகள், எத்தனை சித்தர்கள் வாழ்ந்த பூமி இது. ஆதியோகி சிவன் வந்து இருந்த பூமி இது. ஆதியோகி சிவன், அப்புறம் சித்தர் எம்பெருமான் முருகன் வாழ்ந்த பூமி இது. முருகன் வந்து தமிழர்கள் தான் கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். சிவன் எல்லா இடத்துலையும் கூப்பிட்றாங்க, தமிழருக்கே உரித்த முருகன், முருகக் கடவுள் அப்படின்னு. எங்கே போனாலும், மலேசியா போனாலும் அங்கே ஒரு முருகன் இருக்கார், எந்த ஊர் போனாலும் முருகன், முருகக் கடவுள். அவர் பெரிய சித்தர், அவர் பெரிய ஞானி, தமிழ் ஆர்வம் கொண்டவர். அவர் வழி வந்தவங்கள்லாம் சித்தர்கள் தான். அவருக்கு பின்னாடி வந்தவங்கலாம் சித்தர்கள். கற்றவர் எவர்க்கும் நல்லவனாம், பாருங்க, கலைகள் யாவினும் வல்லவனாம், கற்றவர் எவர்க்கும் நல்லவனாம். இப்போ இவர் முருகப்பன் வந்து நல்ல கற்றவராக இருந்தானா, வந்து நான் அவர் அப்போ நல்லாவாக தான் இருப்பேன், நல்லவனாக இருப்பேன். கற்றவரை அணைத்து கொள்ளும் மிகவும் பிடித்த கற்றவர்னாலே அவர் செம மரியாதை, ஏகப்பட்ட மரியாதை கொடுத்தாங்க. அப்போ வந்து எல்லாரும் கற்பிக்க வேண்டும், எல்லாருக்கும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆர்வம் வரும்ல. கற்றவர்களுக்கு மரியாதை உண்டு. அமெரிக்காலேயே மரியாதை உண்டு. சிலிக்கான் வெளியில் பார்த்தா அங்கே தமிழன் தான் அங்கே எல்லா அருமையான வேலையும் பண்ணுவாங்க. எல்லா கம்பெனிக்கும் செகண்ட் லெவல்லாம் தமிழன்ஸ் தான். ஓனர் மட்டும் ஒரு ஃபாரினர், உழைப்பது பூரா தமிழர்கள். நிலைகள் பற்பல அடையாளம், எவ்வளோ அடையாளமாக இருக்கு. நின்றன இன்னும் உடையவனாம், இது செந்தமிழா பைந்தமிழான்னு தெரியல, இது டெஃபினட்டாக நவீன தமிழ் கிடையாது. ஓகே, மானம் பெரியதென உயிர் விடுவான், இது வந்து உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும், மானம் தான் முக்கியம். மானம் பெரியதென உயிர் விடுவான், அது மன்னர்களே உயிர் விட்டுருக்காங்க மானத்துக்கு. மானம் முக்கியம்னு சொல்லி மன்னர்களே உயிர் விட்டுருக்காங்க. அப்படி ஒரு பயங்கரமான புண்ணிய பூமி அது. பாண்டிய மன்னர்களோ, சேர மன்னர்களோ, சோழ மன்னர்களோ உயிர் விட்டுருக்காங்க. மானம் பெரிதன உயிர் விடுவான், மற்றவர்காக துயர்படுவான். மற்றவர் துயரம் போட்டால் இவர் கண்ணிலேருந்து நீர் வரும். இந்த மாதிரி ஹியூமனிட்டி, இந்த மாதிரி மனிதாபிமானம் நம்மளுக்கு ஜாஸ்தி, தமிழனுக்கு ரொம்ப ஜாஸ்தி. தானம் வாங்கிட கூசிடுவான், தானம்லாம் வாங்க மாட்டோம், உழைச்சி சம்பாதிப்போம். இப்போ இருக்க தமிழர் நிலை, வரிசையில் நிற்கிறாங்க இலவசத்துக்கு. இந்த அந்த தமிழன் எங்கே? ஆ, இப்போ நீங்கள் வந்து இது என்னது தமிழ் தாய் வாழ்த்து போட்டிங்கல்ல, அதில் வந்து ஒரு வார்த்தை வந்து எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழன் அங்கேன்னு வரும். எனக்கு எப்படி கேட்டு தெரியுமா? எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழன் எங்கே அப்படின்னு கேட்குது. தமிழன் எங்கே தேடணும்? இப்போ எந்த ஊரில் போய் தேடுறதுன்னு தெரியல. உலகத்தை ஆட்சி செய்த தமிழன் எங்கே? உலகத்துக்கு நாகரீகம் கற்று வைத்த தமிழன் எங்கே? எங்கே எங்கே யார் அவருக்கு எடுத்தது? தமிழன் எங்கே அப்படி தான் பாடம் நடத்துகிற தமிழ் தாய் வாழ்த்து. தமிழன் அங்கே அங்கேயே நின்றார், அவர் வரல. தமிழன் எங்கே? அது எத்திசையும் புகழ் மணக்க, வேர்ல்டு ஃபுல்லாக எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழன் எங்கே? தமிழன் எங்கே? தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேலே பேசிடுவான். தானம் வாங்க மாட்டேன், உனக்கு வேணால் நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் தந்துடுவேன். வாங்கிறதுல ரொம்ப கூச்சம், கொடுப்பதில் பெருமை. எத்தனை பேருக்கு இங்கே இருக்குது? எத்தனை தமிழர்களுக்கு இந்த குவாலிட்டி, இந்த குணாதிசயம் எத்தனை தமிழர்களுக்கு இருக்குது? அந்த ஒரிஜினல் தமிழர்னு ஆகணும்னா இந்த மாதிரி குணாதிசயங்கள் வளர்க்கணும்.
வாங்கிறதுக்கு வரிசையில் நின்று இலவசம் வாங்கிறதுக்கு கூச்சம் வேண்டும். முடிந்தால் நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். என் கையில் 20 ரூபா இருக்கா, 10 ரூபா நான் சாப்பாடு வழினா 10 ரூபா நான் தானம் பண்ணுவேன். ஏழ்மையில் பரோபகாரம், பரோபகாரம் அது ப்ராக்டிஸ் பண்ணவங்க தமிழர்கள். ஏழ்மையிலும் பரோபகாரம். சவுத்துலாம் முருகப்பூர் தெரியுமில்ல, சவுத்துலாம் திண்ணை போட்டுப்பாங்க. யார் வந்தால் வந்து உட்காந்துட்டு இழைப்பாரலாம், யார் வேணால் வந்து கதவு தட்டி அம்மா சாப்பாடு போடுங்கன்னா லேட்டஸ்ட் சாப்பாடு இருக்கோ இல்லையோ தயார் பண்ணி கொடுத்துருவாங்க, தயார் பண்ணி கொடுத்துருவாங்க. கொடுக்கலன்னா அவங்க மன வருத்தப்படுவாங்க, ஐயோ பசின ஒருத்தம் வந்துன்னுட்டா நம்ம சாப்பாடு போடாமல் இருப்போமே, பெரிய குற்றம் விளைவித்துட்டோமே அப்படின்னு அவங்க மனசாச்சு கூணி குறியிடுவாங்க. அந்த தமிழன் எங்கே, இப்போ இருக்கிற தமிழன் எங்கே, அந்த தமிழன் அந்த தமிழன் அங்கே, இந்த தமிழன் எங்கே. ஜாதிகள் தொழிலால் உண்டனினும், ஜாதிகள்லாம் அவங்களுக்கு தொழிலால் தான் வந்தது, தொழில் செய்வதை வச்சு தான் ஜாதிகள் இருக்குது. இப்போ சர்டிஃபிகேட்டால் இருக்குது, தொழிலெலாம் மாறி போச்சு. சர்டிஃபிகேட் கொடுக்குறதுனால ரிசர்வேஷன் இருக்கிறதுனால ஜாதிகள் சர்டிஃபிகேட் இருக்குது. ரிசர்வேஷன் எடுத்துட்டா ஜாதி போயிடும். அவர் டாக்டர் அம்பேத்கர் ஒரு 10 வருஷம் கொடுக்கலான்னு பிளான் பண்ணார், இவங்க 70 வருஷம் நீட்டிட்டான். 10 வருஷத்தில் சமுதாயம் சீரழிந்து விடும் அப்படின்னு நினச்சார். ஒரு 10 வருஷம் 20 வருஷம் வச்சுக்கலாம், எப்படி 70 வருஷம் கன்செஷன் கொடுத்து எப்படி சரிசமா இல்லை. அப்புறம் அதில் திட்டத்தில் செயல்முறைப்படுத்துதில் சில சிக்கல், சரியாக செயல்முறைப்படுத்தப்பட்டது இல்லை. அவர் அம்பேத்கர் தானே உடனே ரிமூவ் பண்ணிடுவார். இன்இக்வாலிட்டி தானே, இன்இக்வாலிட்டி ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு அகேன்ஸ்ட், ரைட் அகேன்ஸ்ட் ஈக்வாலிட்டி, அது வந்து இன்இக்வாலிட்டி, இன்இக்வல் தானே. ஸோ ரிசர்வேஷனுக்கு அகேன்ஸ்ட் நான் பேசுகிறேன்னு சொல்லாதீங்க. ரிசர்வேஷன் வந்து சமூக ஏற்ற தாழ்வுகளை வந்து நிலை நிறுத்தி கொண்டே இருக்கும், பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒருத்தர் குறைபாடாக இருக்காருன்னா அவருக்கு வந்து ஒரு தடவை கன்செஷன் கொடுங்க, ரெண்டு தடவை கன்செஷன் கொடுங்க, ஒரு கை கால் வழங்கலைன்னா அவருக்கு கொஞ்சம் கன்செஷன் கொடுங்க. அதில் வருமானம் அடிப்படையில் இது ரிசர்வேஷன் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதே ஜாதி அடிப்படையில் இருக்கணும், அதிலே வருமான அடிப்படையில் இருக்கணும். இது பணக்காரர் எப்படி ஏசி பிசியிலாம் அங்கே கன்செஷன் வாங்குவார், பணக்காரர் வந்து ஏசி சிட்டியில் இருக்கவர் எப்படி ஏசி கன்செஷன் வாங்க முடியும். அப்புறம் ஏசியில் ஏழையான, பிசியில் ஏழையான, எம்பிசியில் ஏழையானவருக்கு என்ன கிடைக்கிறது? அப்போ திட்டத்தில் குறை இருக்குதா இல்லையா? இந்த ஃபோரத்தில் பேச முடியாது, வேறு ஃபோரத்தில் பேச. ஜாதிகள் தொழிலால் உண்டனினும் சமரசம் நாட்டினில் கண்டவனாம். எல்லா நாட்டுக்கும் சமரசம். இங்கேருந்து இதில் ரோமில் போய் இவர் நாகரிகத்தை வளர்த்து வருவார். பாண்டிய மன்னர்கள் ரோமுக்கு இந்த சைடு போனாங்க, கடலில் கடலில் பயணம் செய்த முதல் மனிதன் தமிழன். உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? கடலில் முதலில் பயணம் செய்தவர் தமிழர்கள். அப்போ கடலில் கடக்கிற அளவுக்கு சிந்தனை செஞ்சு கடலே கடந்து போயிட்டாங்க. எதை பார்த்து கடலில் கடந்தாங்க தெரியுமா? ஓஷன் கரண்ட், ஓஷன் கரண்ட்டு ஆமையோட இது, ஆமையோட மூமெண்ட்லாம் வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணி இங்கேருந்து ஃபஸ்ட்டு அப்படியே இது வரைக்கும் பர்மா வரைக்கும் அப்படியே ஆமையோட மூமெண்ட் ஓஷன் கரண்ட்டை வச்சு ஃபாலோ பண்ணி எவ்வளோ பெரிய சிந்தனைவாதி. அப்போலாம் வெள்ளக்காரனுக்கே தெரியாது கடல் எப்படி கடக்கிறதுன்னு. கடல் கடந்து வியாபாரம், இங்கேருந்து ரோமில் போய் பாண்டிய மன்னர்கள் வியாபாரம் பண்ணித்தாங்க. அங்கே ரோமில் இத்தாலியில் ரோமில் வந்து பாண்டிய மன்னர்கள் அவங்க பேரெலாம் அதில் இருக்குது, மன்னர்கள் பேர் இருக்குது, ரோடெல்லாம் மன்னர்கள் பேர் இருக்குது அதில். ஸோ ரோம் ரோமன் எம்பையருக்கே வந்து நாகரிகம் சொல்லி கொடுத்த தமிழர்கள். இந்த பக்கம் ஒரு சோழ மன்னர் என்ன பண்ணார், சவுத் கொரியா வரைக்கும் போயிட்டார். சவுத் கொரியாவில் போய் அங்கே கேப்சர் பண்ணி அங்கே போய் நாகரிகத்தை, அது வரைக்கும் சவுத் கொரியா ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இவர் போய் கைப்பற்றினதுக்கப்புறம் பார்த்துருக்காரு மக்கள் ரொம்ப அப்பாவியாக இருக்கிறாங்க, ரொம்ப நல்ல மக்களாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு மகளை போய் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ஒரு மகளை அந்த அங்கே இருக்கிற பிரின்ஸுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த மகள் என்ன பண்ணி, தமிழ் மகளாச்சே, அதில் நேர கொரியன் லாங்குவேஜில் கொரியன் மொழியில் எல்லா தமிழ் சொற்களையும் சேர்த்து விட்டாங்க, நாகரிகம் கற்றுக் கொடுத்து விட்டார். கொரியன்ஸ்லாம் இப்போ கூட இல்லை, நிறையா கொரியன்ஸ் இங்கே இருக்கிறாங்க. தமிழர்னால் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இந்தியாவில் நிறைய இடத்துல எங்கேயுமே கொரியன்ஸ் இல்லை, இங்கே தான் இருக்காங்க. சவுத் கொரியன்ஸ் உண்டையில் இருக்காங்க. ஐ ஹவ் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொரியாவில் ஒரு 15 நாள் இருந்தேன். நான் சியோலில், சியோலில் இருக்கும்போது வந்து நான் ஒரு லிஃப்ட்டில் போயிட்டுருக்கோம், நானும் இன்னொரு நண்பரும் 15 டேஸ் இருக்கும்போது லிஃப்ட்டில் போயிட்டுருந்தோம். அப்போ வந்து உள்ளே வந்து ஒரு கொரியன் குடும்பம் வருது உள்ளே, அப்பா அம்மா சின்ன பையன் மகன். அந்த சின்ன பையன் அப்பா பார்த்து, நான் உள்ளே வந்தோடனே நானும் ஃப்ரெண்டும் அப்புறம் தமிழர் தான் பார்த்துருந்தோம். உள்ளே அந்த சின்ன பையன் வந்த உடனே அப்பா தூக்கு அப்படின்னா, அப்பா தூக்கா, எங்களுக்கு ஒரே ஷாக், என்ன கொரியன்ஸ் அப்பா தூக்குன்றாரு. சொன்ன உடனே அவர் தகப்பன் என்ன பண்ணிட்டாரு, அப்பா இருக்கார்ல சின்ன பையனை தூக்கிட்டாரு,
அப்போ கன்ஃபார்ம்டு அப்பா தூக்குனா ஃபாதர் லிஃப்ட் நடத்தினார். அப்பா தூக்குனா பையனை தூக்கிட்டார். அவர் எங்களுக்கெல்லாம் ஒரே ஷாக்கு, என்னடா கடல் கடந்து குறியாக வந்துருக்கு இங்கே வந்து தமிழ் பேசுகிறான். நேராக போய் வாத்தியாரை போய் கேட்டான், 15 days இல்லை, வாத்தியாரை போய் அப்பா தூக்குனா குரியனில் என்ன அப்படின்னு, ஃபாதர் ப்ளீஸ் லிஃப்ட் அப்படின்னு அர்த்தம். ஐயா அது எங்கள் தமிழுங்க அப்படின்னு, எங்கள் தமிழை நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு, அப்போ நீங்கள் வாங்க ஒரு வரலாற்று ஆசிரியர் இருக்கான்னு கூட்டிகிட்டு போனார். அவன் போனால் என்ன அருமையாக சொல்கிறாங்க, அந்தம்மா நாகரீகம் மட்டும் தான் அங்கே கற்றுக்கிட்டோம், இந்தியாவிலேருந்து கற்றுக்கிட்டோம், அது சவுத் இந்தியாவிலேருந்து கற்றுட்டோம், அது தமிழ் பேசுகிறவங்களுக்கு கற்றுக்கிட்டோம், அது வரைக்கும் நாங்கள் நாகரீகமான மனிதர்கள் இல்லை. அந்த இளவரசி என்று வந்து கொரிய மண்ணில் கால் வைத்தாலும் அன்று தான் எங்களுக்கு நாகரிகம்னு தெரியும். ஸோ நேச்சுரலி தமிழ் லாங்குவேஜ் இங்கே இருந்தது இருக்குது. சைனாவுக்கு நாகரிகம் சொல்லிக் கொடுத்தது போதி தர்மன். நாகரிகம் வைத்தியம் ஏதோ படம் வந்திருக்கே அது என்னது, 7வது அறிவு நாகரிகம் இது வைத்தியம் தற்காப்பு கலை இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தவர் நம்ம தமிழர் தான், காஞ்சிபுரத்துலேருந்து போனவர். அவரை தேடி தான் சைனீஸ் பிரீமியர் வந்தார் நினைக்கிறீங்க. சைனீஸ் பிரீமியர் இங்கே வந்து வந்து நம்ம ஒரு பாரத பிரமரோட ஒரு மீட்டிங் நடைபெற்று போனார். ஸோ நம்மளுடைய பெருமை நம்மளுக்கு தெரிந்தால் நல்லது. யார் தன்னுடைய வரலாறை அறிந்து கொள்கிறார்களோ, அறியாமல் இருக்கிறாரோ, அவர்கள் வந்து அறகுற வாழ்க்கை தான் வாழ்ந்தாகும். நம்மளுடைய வரலாறு நம்மளுடைய ஜெனிட்டிக்ஸு நம்ம ஜீனில் தானே இருக்குது. தமிழர்கள் ஜீனில் இருக்கும்லங்க, முன்னோர்களுடைய இது நான் சொல்கிறது சயின்ஸு, சும்மா ஜாதகம் ஜோசியம்லாம் கிடையாது. ஏன் ஜீனில் எல்லா தமிழனோட இது கேரக்டர்லாம் இருக்குது. அதை வந்து வெளிப்படுத்துவது, அதை பெருமையுடன் வெளிப்படுத்துவது, இந்த திறமையை உலகத்துக்கு பறைசாற்றுவது தான் நம்முடைய கடமை. தமிழன்று ஒரு காலத்தில் சூப்பர் பவர், பெஸ்ட் பீப்புள் இன் த வேர்ல்டு. இதில் வந்து திருப்பி அவங்க ரியலைஸ் பண்ணிட்டு தே ஷுட் ரூல் த வேர்ல்டு, தே ஷுட் ரூல் த வேர்ல்டுலாம் கிடையாது, தே ஷுட் ரூல் த வேர்ல்டு பை எக்ஸாம்பிள். இதான் சிறந்த வாழ்க்கை, என்னை பார்த்து காப்பி அப்படின்னு இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே சொல்லணும், உலகத்தையே சொல்லணும். அவ்வளோ திறமையும் அவ்வளோ குணாதிசயமும் உண்டு. நீதியும் உரிமையும் அந்நியர்க்கும், அந்நியராக இருந்தாலும் அவனுக்கு நீதி காமிப்பார். இவர் அந்த பயாசெலாம் கிடையாது. இவர் வந்து வெளிநாட்டுக்காரரு, இவர் வட மாநிலத்தில் வந்தவர். எவ்வளோ வட மாநிலத்தில் இருக்காங்க உங்களுக்கு தெரியுமில்ல, நார்த் மெட்ராஸ் ஃபுல்லாக வட இந்தியர்கள். எத்தனை மலையாளி இருக்காங்க, எத்தனை தெலுங்கர் இருக்காங்க, எத்தனை கன்னடிகர், எத்தனை வந்து வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்க. ஸோ வந்து நீதியும் உரிமையும் அந்நியர்க்கும், யார் தவறு செஞ்சாலும் இல்லை, யார் தவறு செய்யலாம் அது தவறு நல்லது பண்ணால் அந்த நீதி அவங்களுக்கு வழங்கப்படும். தமிழன் ஒரு பயாசெலாம் கிடையாது. இந்த ஒரு ஒரு குணாதிசயம் எப்படி வரும் ஒரு மனிதனுக்கு, மிகச்சிறந்த மனிதன் அருமையான ஒரு சிந்தனைவாதி தான் அந்த குணாதிசயம். அனைவரும் ஒன்று, தமிழன்னு வெறி கிடையாது நான். ஆனால் சில மாநிலத்தை போய் நீங்கள் போய் இருந்து பாருங்கள், இந்தியாவில் 1 inch லேண்ட் வாங்க முடியாது. இங்கே எத்தனை தமிழ் தமிழர் அல்லாதவர் எத்தனை பேர் லேண்டு வாங்கியிருக்காங்க, எத்தனை சந்தோஷமாக இருங்க, அனைவரும் சந்தோஷமாக இருங்கள். நீதியும் உரிமையும் அந்நியருக்கும், அந்நியராக இருந்தாலும் நீதி கரெக்டு தான், உள்நாட்டுக்காரர்களும் நீதி கரெக்டு தான். நீதி வந்து சரியான நீதி தான் வழங்கப்படும். ஏன் மன்னர் வந்து மகனை கொல்லலையா, எந்த மன்னருங்க, தன்னுடைய மகனை கொன்ற மன்னர் உண்டு பாரியா, மனுநீதி சோழன், அவர் பேர்லேயே மனுநீதி சோழன் வச்சாங்க. அது என்ன நீதிங்க, தன்னுடைய சொந்த மகனே அவர் வந்து பிரின்ஸை வந்து அவர் கொள்கிற அளவுக்கு நீதி வழங்கிட்டாருன்னா அப்புறம் எவ்வளோ பெரிய ஆள். ஒரு பசுவுக்காண்டி, பசுவை கொன்றதால் அவனுக்கு மரண தண்டனை. இப்படி மன்னர்கள் இருந்திருக்காங்க, நீதி அநீதி ஒரே தராசு தான். நீ யாராக இருந்தாலும் கருப்பாக வெள்ளையா, நீ வட இந்தியரா வெளிநாட்டவரா தமிழரா, அதை பற்றி கவலையே இல்லை. ஏன் மகனா, அதை பற்றி கவலையே இல்லை. நான் வந்து அரசன், அரசன் வந்து எல்லாருக்கும் போகுது. என் பையன் அதை குற்றம் பண்ணாலும் அவன் வெளியில் இருக்க குற்றம் பண்ணால் அதுதான் மரண தண்டனை தான் அப்படின்னு இருந்த மன்னர்கள் உண்டு, தமிழ் மன்னர்கள். நீதியும் உரிமையும் அந்நியர்க்கும் நிறை குறையாமல் பண்ணினவனாம். நிறை குறையாமல், நிறை குறையாமல், நிறை குறையாமல் பண்ணார். அந்நியர் கூட நிறை குறையாமல், சாட்டிஸ்ஃபேக்ட் டு த சாட்டிஸ்ஃபேக்ஷன், டு அட்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். பயாசே கிடையாது, ஓர வஞ்சனே கிடையாது. நீ வெள்ளக்கார, நீ வந்து இவன் அவன்ற ஓர வஞ்சனே கிடையாது. அன்பயாஸ்டு ஜஸ்டிஸில் வந்து அந்த தராசில் வந்து கண்ணை மூடிட்டு இருக்கிறது காரணம் தெரியுமில்ல உங்களுக்கு, நீதி தேவதையை கண்ணை மூடிருக்காங்க. இவர் வந்து கண்ணை மூடிட்டு இருக்காருன்னா சொந்தக்காரன், நண்பன், இவன் வந்து நல்லவன், பணக்காரன், ஏழை, எதையும் பார்க்கக்கூடாது. நீதி தான் பார்த்து டிசைட் பண்ணவே கூடாது. திருக்குறளில் வந்து ஒரு குறள் இருக்குது, யாராவது சொல்லுங்கள், இது குஸ் ப்ரோக்ராம். அது ஒரு குறள்,
அந்த குரல் வந்து திருக்குறள் யாருங்க நல்லா தெரிஞ்சவர், யாரும் கைதுக்க மாட்டீங்களே, 1330 எதை கேட்க போறாரு. திருக்குறளில் வந்து ஒரு ஒரு குரல், இதை வந்து என்னுடைய தாயார் எனக்கு சொன்னது, தமிழாசிரியனால் சொல்லி கொடுத்து, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பொருந்திய ஒரே குரல் கலெக்டர் தவிர யாருக்கும் மேட்ச் ஆகாது. கலெக்டருக்கு 300-400 வயசு நினைக்கிறேன், கலெக்டர் போஸ்ட்னு உருவாக்கி 300-400 வருஷம் தான் இருக்கும், மேக்ஸிமம் 500 வருஷம் இருக்கும். இவர் எப்போ பிறந்தாருங்க, எப்போ பிறந்தார் திருவள்ளுவர், 2000-3000 வருஷம் இருக்குமா, அப்போ பிறந்தது எப்படி கலெக்டருக்கு ஒரு குரல் எழுதுவார், இப்போ கலெக்டர் தவிர யாருக்கும் மேட்ச் ஆகாது, பிரதமருக்கு மேட்ச் ஆகாது, முதல்வருக்கு மேட்ச் ஆகாது, பிரசிடெண்ட்டுக்கு மேட்ச் ஆகாது. இந்த குரல் வந்து கலெக்டருக்கு மட்டும்தான் மேட்ச் ஆகும். எங்கள் அம்மா சொன்னதுக்கப்புறம் அர்த்தம்லாம் சொன்னாங்க, நான் கலெக்டராக இருக்க வரைக்கும் அந்த குரல் என் டேபிளில் இருக்கும். 2 வருஷம் பெரம்பலூரில் கலெக்டர் ஆகும்போது அந்த டேபிளில் அந்த குரல் எங்கள் அம்மாவை ஞாபகார்த்தமாக, சிறப்பான குரல் இது. அந்த குவாலிட்டி, அந்த வேல்யூவை நீங்கள் எடுத்து வச்சுன்னா சூப்பர் கலெக்டர் ஆகிடலாம். தூங்காமை, கல்வி, துணிவுடைமை, இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவருக்கு. தூங்காமை, தூங்கிட்டே இருக்கிறது இல்லை, விழிப்புணர்வு, தூங்காமைனா விழிப்புணர்வு. கல்வி, நாலெட்ஜ், நாலெட்ஜ், கல்வி நாலெட்ஜ். துணிவுடைமை, கட்ஸ், வீரம். இந்த கட்ஸ் இல்லைன்னா கலெக்டர் ஆகக்கூடாது, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகக்கூடாது. கல்வி, துணிவுடைமை, அவேர்னஸ், விழிப்புணர்வு, ப்ளஸ் கட்ஸு, மூணு இருந்தேன்னா அந்த கலெக்டர் ஆகக்கூடாது. சிக்கல், ஏதாவது பெரிய சுச்சுவேஷனில் சூசைட் பண்ணுற அளவுக்கு பிரச்சனை வரும். கட்ஸ் இல்லைனா தலைவரே ஆகக்கூடாது, தலைவர் ஆகக்கூடாது, பெரிய லெவலில் தலைவர், மக்களுக்கு தலைவர்னு சொல்லிட்டு வரவே கூடாது. ஏன்னா மோசமான முடிவு தான் எடுப்பீங்க, வீரம் இல்லைனா மோசமான முடிவு தானே இருக்கும், முடிவு வந்து பயந்து பயந்து எடுத்த முடிவு எப்படி கரெக்டாக இருக்கும். ஸோ தூங்காமை, கல்வி, துணிவுடைமை, இம்மூன்றும் ஆல்வேஸ், இம்மூன்றும், மூன்றும்னா இந்த மூணுமே, ஒன்று இருந்து ரெண்டு இருந்தெல்லாம் கிடையாது, மூணு கம்பல்சரியாக இருக்குன்றது. ரெண்டு இருந்து ஒன்று இல்லாமல் இருந்துச்சுன்னா சிக்கல், நீங்கள் மாட்டிக்கிறீங்கன்றது. இம்மூன்றும் நீங்கா ஆல்வேஸ், எப்போது நீ கரெக்டாக இருக்கும்போது எப்போதும் அது இருக்கணும். மூணுமே, ஒன்று இருந்து, மூணு இருந்து, ரெண்டு இருந்து, அப்படி இருந்தால் சிக்கலில் மாட்டிக்கிறீங்கன்றது. இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவருக்கு, இதுதான் கலெக்டரோட டெஃபினிஷன், லேண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். நிலன் ஆள்பவர்னா லேண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், கலெக்டர் தவிர யார் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் முடியாது. எல்லா கலெக்டர் கொடுத்தாதான் லேண்ட் எல்லாருக்குமே, யாராக இருந்தாலும் வெளிநாட்டுக்காரனாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துடும். நிலன் ஆள்பவர்னா மாவட்ட ஆட்சித்தலைவர். யார்கிட்ட பட்டா வாங்குறீங்க, தாசார்ட்ட வாங்குறீங்க, தாசார் யார் கீழே வேலை பார்க்குறாரு, கலெக்டர்கள், அவர் தான் அப்சல்யூட் ஓனர். அப்படி நினச்சானா உங்கள்ட லேண்டை வாங்கிட்டு ஹைவேஸ் கொடுத்துருவாரு, கேட்கவே மாட்டார் உங்கள்கிட்ட, நீ கேட்குற பணம் கொடுக்க மாட்டாங்க, நான் தான் இது நினச்சேன், இதை வச்சுக்க, ஓ லேண்ட் அக்யூஷன் ஆக்ட், நான் தான் ஓனர், நிலத்துக்கு நான் தான் ஓனர்னு சொன்னீங்கன்னா அது தவறான தகவல். நிலத்தில் வாடகைக்கு இருக்கிறவங்க நீங்கள், பட்டான்றது ஓனர்ஷிப் கிடையாது, பட்டான்றது ஏதோ ரெண்ட்டு, பட்டாக்கு வரி கட்டுவீங்கள, அதான் ரெண்ட்டு. கவர்மெண்ட் நினச்சின்னா லேண்டை வாங்கிக்கலாம், கையகப்படுத்திக்கலாம், உங்கள்கிட்ட வந்து எடுத்துட்டு ஒரு பணத்தை கொடுத்துட்டு பணம் பத்தலைன்னா கோர்ட்டில் போய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கங்க. பட் நீங்கள் அதை பிடிச்சிட்டு நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. அரசாங்கத்தை சேர்ந்தது நிலம், திருப்பி வாங்கிக்கிறோம், அரசுக்கு சேர்ந்து தான் நிலம், திருப்பி வாங்கிக்கிறோம், இந்த பணம் வச்சுக்க காம்பன்சேஷன், உங்கள் கையிலேருந்து நிலம் போனதுனால உனக்கு காம்பன்சேஷன். அதான் லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட்டு, அதை நிறைய இடத்துல நான் 25 வருஷமாக யூஸ் பண்ணியிருக்கேன் லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட், நிறைய இடத்துல, ஏன்னா ஏர்போர்ட்லாம் விஸ்தீரணம் பண்ணுறது, ஹைவேஸ் வந்து பெரிய லெவலில் ஆக்குறது, நாகரிக வளர்ச்சிக்கு லேண்ட் அக்விசிஷன் போடுறதுன்னா யார் உள்ளே இருந்தாலும் அவருக்கு, எனக்கு இதுதான் 3 சென்ட் தான் நல்லா இருக்குன்னா ஒன்றுமே இல்லை, பணத்தை வாங்கிட்டு போயிரு, 3 சென்ட் நல்லா இருக்கா பிரச்சனை இருக்கா, நான் கலெக்டர் ஆகும் என்ன பண்ண, 3 சென்ட் நல்லா இருக்கா பிரச்சனை இருக்கு, பணம் கொடுத்துட்டு போக, நான் அவனுக்கு வேறு இடத்துல பட்டாக கொடுக்குறேன், வேறு இடத்துல ஆல்டர்னேட் பண்ணிடுது. இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இது பாருங்கள் தமிழின் சிறப்பு பாருங்கள், இங்கிலீஷில் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஏதோ நார்மலாக தெரியுது, தமிழில் அதுக்கு பேர் என்ன தெரியுமா, இப்போ வாச்சாங்களே நீங்கள் வாச்சிங்களா, இந்திய அந்த ஆட்சின்ற பேர் இவருக்கு ஒருத்தர் தான் இருக்குது, இந்தியாவில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, ஆட்சின்ற பேர் ஐஏஎஸ் மட்டும்தான் இருக்குது, அதுதான் தமிழின் சிறப்பு. அதில் வந்து அது மதுரை மண்டலம் கேட்க வேணும், மதுரை மண்டலம் வந்து மகளிரை போற்றி புகழ் பாடும் மதுரை, நீங்கள் மதுரையா சிதம்பரமானு கேட்பாங்க, உங்கள் வீடு மதுரையா சிதம்பரம்னா என்னம்மா, மதுரைனா மகளிர் ஆட்சி, மீனாட்சி ஆட்சி, சிதம்பரம்னா நடராஜ ஆட்சி, சும்மா ஒரு ஜோக்காக சொல்லுவாங்க. மதுரையில் பாண்டிய மண்டலில் தான் இருந்தாங்க, ராணி மங்கமாக இருந்தாங்க, ராணி மங்கம் பயங்கர ஃபெரோஷியஸ் லீடர், ஜான்சி மாதிரி, லக்ஷ்மி பாய் மாதிரி, வெரி ஃபெரோஷியஸ் லீடர். கண்ணகி வந்தாங்கள்ல மதுரை எரிச்சு போயிட்டாங்க,
அது சக்தி, சக்தினா பவர். அதனால் பெண்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தி காலர் தூக்கிறாங்க. அந்த பவர் வெரி டேஞ்சரஸ். இஃப் யூ வாண்ட் டு பிகம் வெரி பவர்ஃபுல், யூ லேட் பி வெரி வெரி பேலன்ஸ். ஐம் ஹோல்டர் ஆஃப் பவர். பவர் தியரியை பற்றி தான் நான் ரிசர்ச் பண்ண போகிறேன். ஏன்னா கைடு கிடைக்கல. அப்ட்ராக்ட், வெரி அப்ட்ராக்ட். பவருக்கு ஒரு புக் ஒன்று இருக்குது, பவர் வாட் இட் டஸ் வென் வேர் அண்ட் ஹவுன்னு ஒரு புக்கு. சூப்பர் புக்குங்க அது. பவர் அப்படியே கான்செப்டு பிச்சு பிச்சு எடுத்து எழுதி வச்சுருவான். பவர் பொலிட்டிக்கல் சயின்ஸில் பவர் வந்து ஃபென்டாஸ்டிக் சப்ஜெக்ட். அது மாதிரி சோஷியாலஜியில், சோஷியாலஜி படித்தவங்க யாராக இருக்கீங்களா, ரோல் ROLEன்றிருக்குல்ல, அந்த ROLEயை பற்றி ஒரு 500 பக்கத்து புக் எழுதலாம். ரோல் சோஷியாலஜியில், அது மாதிரி பவரை பற்றி ஒரு 500 பக்கத்து புக் எழுதலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஒரே ஒரு வேர்டு தான். பவர் ரோல் பொலிட்டிக்கல் சயின்ஸில் பவர், இதில் வந்து ரோல் சோஷியாலஜியில் ரோல். இப்போ நான் என்ன ரோல் ப்ளே பண்ணுறேன் இந்த மேடையில், அது வந்து ப்ரீச்சர் ஸ்பீக்கர். நான் வந்து இங்கே வந்து ஸ்பீக்கரு, நீங்கள்லாம் லிசனர். உங்கள் ரோல் இப்போ இல்லை, நீங்கள் அடிஷ்னல் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் கிடையாது. இப்போ லிசனர், நான் ஸ்பீக்கர். நான் கொடுப்போ, நீங்கள் வாங்குவோம். நான் ட்ரெயினர், நீங்கள் ட்ரெயினி. ஒரு பிரச்சனை எடுத்து சரியாக கையாண்டு தீர்வு சொல்லணும், அதுதான் எங்கள் வேலையாது. ஒரு ஸ்டேஜில் அப்படியே பிரச்சனை எடுத்து எடுத்து அதுக்கு தீர்வு காண்டு காண்டு அடுத்த பிரச்சனை எடுத்து எடுத்து இப்படியே போய் ஒரு ஸ்டேஜுக்கு என்ன வந்தேன் தெரியுமா, ஒரு ஸ்டேஜில் ஆஃப்டர் 20 இயர்ஸ் ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங் த ப்ராப்ளம். அது பிரச்சனையை சால்வ் பண்ணுறது. இப்போ ஏன் ஏன் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு மற்றவங்கள்ட்ட பிரச்சனையை கேட்டுட்டு அலைகிறேன், ஏன்னா மைண்ட் ரஸ்ட் ஆகிரும். யூஸ் பண்ணலன்னு வச்சுங்க, மூளை வந்து துருப்பிடிச்சிரும். நம்ம ஏதோ 10% தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த 10% யூஸ் பண்ணுறதே இவ்வளோ, நம்ம இவ்வளோ இருக்குது அப்புறம் இன்னும் எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. மூளை தவிர மனதுன்னு ஒன்று இருக்குது, மனசை யூஸ் பண்ணிட்டோம்னா எங்கேயே போயிடலாம். இப்போ இதான் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையின் அருமையான ஒரு வாசகம். இதை வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தோம்னா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். அவர் என்றோ சொல்லி வச்சுட்டு போயிட்டார். தற்போது தமிழகத்தில் இருக்கும் சராசரி தமிழனின் குணாதிசயம் இதை பார்த்தால் தமிழ் பற்றுள்ள எந்த தமிழனுக்கும் என்ன தோன்றும், என்ன தோன்றும் இப்போ இருக்கிற தமிழனுக்குள்ள குணாதிசயத்தை பார்த்தா, நாமக்கல் கவிஞர் சொன்னது உண்மையா பொய்யா, இப்போ இருக்கிற தமிழனின் குணம் எப்படி இருக்குங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்னே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கல்லுண்ணாமை அதை வற்புறுத்தி, தண்ணி அடிக்காமல் இரு அப்படின்னு சொல்லி கல்லுண்ணாமையை வற்புறுத்தி இந்த தமிழ் பூமியில் தமிழக இளைஞரின் நிலை இப்போ என்ன, கல்லுண்ணாமை தண்ணி அடிக்காத கேரக்டர் வளரும். அப்போ தான் இப்போ இது இந்த எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம், பல்வேறு நிஜ வீரர்களின் வரலாறை, நிஜ வீரர்களின் வரலாறு, உயிரோட நிஜ வீரர்களின் வரலாறை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க தமிழர்கள். அவன் வாழ்க்கையை வந்து மேடையில் போட்டு நாடகம் நடத்துறது, தெருக்கூத்து பண்ணுறதில்ல, நிஜ வீரர்களின் வரலாறு அதை வந்து சொல்லி மக்களை வளர்த்தாங்க. அப்படி கதையை சொல்லி அம்மா வந்து மகளை வளர்த்தாங்க, மகனை வளர்த்தாங்க. அப்படி நிஜ வீரர்கள் வாழ்க்கையை பேசி பெருமையுடன் மகிழ்ந்த நம்ம இளைஞர்கள், பெருமையுடன் வளர்ந்த நம்ம இளைஞர்கள் இப்போ வந்து நிழல் உலக ஹீரோக்கள், சினிமா ஸ்டார்ஸ், அவங்கள தான் ஃபாலோ பண்ணுவோன்றாங்க. அவர் ஒரு 100 பேர் அடிச்சிட்டீங்க, நேரம் வந்தோம்னா 1 பேர் அடிக்க முடியாது, அவர் பல் உடஞ்சிரும். ஒருத்தர் அடிக்கிறது முன்னாடி அவர் பல் உடஞ்சிரும், அப்புறம் நிஜ ஹீரோ எங்கே போவார். பார்த்த ஃபேன்ஸ் எல்லாம் ரசிகர்கள்லாம் ஓடியே போயிடுவாங்க, ஐயோ நம்ம இன்னும் பெரிய ஆள் நினச்சோம், இவரு அடி வாங்கி கீழே இருக்காரு. அவர் நிழல் உலக நாயகர், அதுக்கு நிஜ உலக நாயகரை பார்க்கணும், அதுக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் போய் பார்க்கலாம், விளையாட்டுத் துறையில் போய் பார்க்கலாம், எவ்வளோ பெரிய வீரர்கள்லாம் இருக்காங்க. அவன் தான் ஹீரோவாக இருக்கணும். நிழல் உலகத்துலேயும் விளையாட்டு வீரர்களாக இருப்பாங்க, அது டூப்ளிகேட் விளையாட்டு, விளையாடுற மாதிரி நடிச்சிட்டு போயிடுவார். அவர் கொண்டு போய் நேராக ஃபீல்டில் போய், நான் ஸ்போர்ட்ஸ் மேனாக பேசுகிறேன், நான் விளையாட்டு வீரனுங்க, சிறு வயதுலேருந்தே விளையாட்டு தான் நம்மளுக்கு கேரக்டரு, நம்ம பிளட்டில் இருக்குது, எடுக்க முடியாது அது. சிறு வயதில் அந்த குணா விளையாட்டுத் துறையில் எனக்கு வந்து உள்ள பூந்த அந்த குணாதிசயம் வந்து இன்னும் இருக்குது. விளையாட்டில் மட்டும்தான் இல்லீகல் சக்ஸஸ் நாட் பாசிபிள், குறுக்கு வழியில் ஜெயிக்க முடியாது ஒரே துறை விளையாட்டுத்துறை. யாராவது விளையாட்டு வீரர் இருந்தால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், குறுக்கு வழியில் ஜெயிக்க முடியாத ஒரே துறை விளையாட்டுத்துறை, மற்ற துறையில் குறுக்கு வழியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லீகல் சக்ஸஸ், அதான் லீகல் சக்ஸஸ், இல்லீகல் சக்ஸஸ் வந்து வேறு ஃபீல்டில் இருக்குது. லீகல் சக்ஸஸ், நான் தான் ஜெயித்தேன், என்னை அடிக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு பெருமையாக சொல்லலாம். அந்த வெற்றி வந்து நிஜ வெற்றி விளையாட்டுத் துறையில். இந்த கேரக்டர் வந்துச்சுன்னா குறுக்கு வழியில் ஜெயிக்காமல், அனைவரும் மகிழ்ச்சியாக குறுக்கு வழியில் ஜெயிக்காமே வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேலை இருக்கா,
போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேலையில் அனைவரும் சட்டப்படி, யாருக்கு திறமை இருக்கோ அவன் ஜெயிச்சுட்டே போவான், அவனுக்கு நிறையா பணம் இருக்கும். இப்போ நரி மாதிரி இருக்கிறவர் ஏமாத்துறவர் பணக்காரராக இருக்கார், மனசாட்சிக்கு பயந்து நல்லவளாக இருந்தவர் கொஞ்சம் வேறு வழி இல்லாமல் ஏழையாக இருக்கார். இது நாட்டு நிலைமை நல்லா இருக்குமா? திறமைக்கு தகுந்த மாதிரி எங்கே திறமைக்கு எங்கே மதிப்பு இருக்குது? விளையாட்டுத்துறை இருந்துன்னா நல்ல குறுக்கோளையும் ஜெயிக்காமல் அந்த ப்ராக்டிஸ் வந்துடும் அவனுக்கு, பிளட் அவனுக்கு கேரக்டர்லேயே வந்துடும். நான் இதுவரைக்கும் குறுக்கோளையும் ஜெயிச்சதே கிடையாது, யாரையும் ஏமாத்தவே மாட்டேன். எனக்கு ப்ரமோஷன் வராட்டியும் பரவாயில்ல, அப்ரிசியேஷன் வராட்டியும் பரவாயில்ல, ஏமாத்தி எதுக்கு நம்ம சம்பாதிக்கணும், ஏமாத்தி எதுக்கு பேர் எடுக்கணும்? நிஜமாகவே ஸ்ட்ரைட்டாக அவங்க பாராட்டையும் எதிர்பார்க்க மாட்டேன், வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறது, வேலையை பார்த்து போயிட்டே இருப்போம். பாராட்டை எது பார்த்து அவார்டு எது பார்த்துலாம் இருந்தீங்கன்னா அங்கே மேலே இருக்கிற ஸ்டாப் பண்ணிடுவார், என்னப்பா ரொம்ப ஆணவத்தில் அலைகிறேன், இந்தாப்பா உனக்கு திறமையை ஸ்டாப் பண்ணு. இசை வந்து நம்ம இனிமையாக பாடினோம்னா இசை, நல்ல இனிமையாக நடந்து போனோம்னா அது நடனம், நல்ல பியூட்டிஃபுல்லாக நடந்தோம்னா அது நடனம். ஏன்னா நான் வந்து காலேஜில் வெஸ்டர்ன் டான்ஸில் கோல்டு மெடலிஸ்ட். ஸ்கூல்லே நான் வந்து இசை, நடனம், நாடகம், அப்புறம் வந்து பெயிண்டிங், ஸ்போர்ட்ஸ், இதெல்லாம் ஸ்கூலில் நான் கற்றுக்கிட்டேன். பள்ளிக்கூடத்தில் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணுறதே கிடையாது. இதோடு சேர்ந்து படிப்பும் நல்லா படித்தேன், மூணாவதில் மட்டும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் எனக்கு ஓவர்டேக் பண்ணிட்டாங்க, ஏன்னா மற்றதில் எனக்கு கவனம் போனதுனால ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினதெல்லாம் பெரிய அறிவாளி கிடையாது, ஃபெயில் ஆகிற போல முட்டாலும் கிடையாது. பள்ளியில் மிஸ் பண்ணியிருந்தேன்னா காலேஜில் அந்த ஃபவுண்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். காலேஜில் வந்து கொஞ்சம் அப்படியே மேலே அறிவை வளர்க்குறது தான் காலேஜ் ஃபவுண்டேஷன். வந்து 18 வயசு வரைக்கும் பள்ளியில் தான் இருக்க போகிறீங்க, 12 வயசுக்கு அப்புறம் நீங்கள் என்ன ஆயிடுவீங்க, அடல்ட் ஆயிடுவீங்க. அது வந்து நாட் ஓன்லி ஃபார் எஜுகேஷன், ஃபார் டிசிப்ளின், எல்லாத்துக்கும் அது ட்ரைனிங் கிரவுண்ட் கிடையாது, லைஃபுக்கே ட்ரைனிங் கிரவுண்ட் பள்ளி. அதுதான் என்ன, பள்ளி ஆசிரியர்லாம் மறக்கவே முடியாது. அதெல்லாம் மாதா பிதா குரு தெய்வம் எதில் சொன்னாங்க, யார் சொன்னது? அது தமிழில் ஒரு ஃபேமஸான சேயிங், நான் எங்கள் அம்மா கிளாஸ் எடுப்பாங்க, மாதா பிதா குரு தெய்வம்டா, இவன் நாலு பேரை மறந்துடாரா அப்படின்வாங்க. நாலு பேர் மறந்துடாத ஏமா அடிக்கடி சொல்கிற, இவங்க நாலு பேர் தான்டா உன்னுடைய கேரக்டருக்கு பொறுப்பு, உன்னுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பு இந்த நாலு பேர் தான். இன்றைக்கு வரைக்கும் 15-20 வருஷமாக இந்த நாலு பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து தான் ஃபஸ்ட்டு ஃபைனலில் என்னோடய கேரக்டருக்கு இவங்க தான் பொறுப்பு, எங்கள் அம்மா தான் பொறுப்பு, எங்கள் அப்பா தான் பொறுப்பு, குரு தான் பொறுப்பு, கடவுள் தான் பொறுப்பு, வேறு யாராக பொறுப்பாங்க? இவங்க நாலு பேர் ஆசீர்வாதம் இருந்தாலும் நம்ம எது தொட்டாலும் அது சூப்பராக இருக்கும். நான் எனக்கு ஒரு டவுட்டு, நம்மளுக்கு எப்பவுமே டவுட்டு நிறையா வரும், கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறது, எங்கள் அம்மா போட்டு குழஞ்சிட்டே இருப்பேன், என்னம்மா மாதா பிதா குரு தெய்வம்ன்ற தெய்வத்தை போய் கடைசியில் வச்சுருக்காங்க அப்படின்னு, லீஸ்ட் ப்ரையாரிட்டியா அப்படின்னு. உடனே எங்கள் அம்மா ஒரே சிரிப்பு, சிரிச்சுட்டு, அப்படி இல்லைப்பா, மாதா பிதா குரு தெய்வம் லீஸ்ட் ப்ரையாரிட்டிலாம் கிடையாது, வாழ்க்கை சீக்வன்ஸ் இப்படி தான் போகும் அப்படின்னாங்க. நீ பிறக்கும்போது உனக்கு ஒரே தெரிஞ்சவர் வந்து அம்மா தான், பிறந்தோன்னு அம்மா, பிறக்கிறதுக்கு மாதிரி அம்மா தான் தெரியும், பிறந்ததுக்கப்புறம் 2 வயசு வரைக்கும் அம்மா தான் உனக்கு உலகம், அம்மா தான் தெரியும், அப்படியே அப்பாவுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. அப்புறம் 2 வயசுக்கு மேலே அப்பா வருவார் உங்கள் லைஃப்லே, அப்படியே அப்பா என்ன பண்ணுவார், ஸ்கூலில் சேர்க்கும்போது குருகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவார். குரு மூலமாக தான் நீ தெய்வத்தை பார்க்க முடியும், நீயா போய் எவ்வளோ பெரிய அறிவாளி இருந்தாலும் நீ தெய்வத்தை பார்க்குறது ரொம்ப கஷ்டம், தெய்வத்தன்மையை உணர்வது ரொம்ப கஷ்டம். தெய்வத்தை பார்க்கறது வேற, அது வந்து பெரிய ஞானிகள் சித்தர்கள் தான் பார்ப்பாங்க, தெய்வத்தன்மையை உணர்வது குரு மூலமாக தான் உணர முடியும். குரு இல்லைனா ரொம்ப கஷ்டம், தெய்வம்ன்ற கான்செப்டே கஷ்டம், ரிலிஜன்ற கான்செப்டே கஷ்டம், கான்செப்ட் புரியதே ரொம்ப கஷ்டம். ஸோ அதெல்லாம் மாதா பிதா குரு தெய்வம், ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு ஒரு வணக்கம், அப்பாவுக்கு ஒரு வணக்கம், அப்புறம் குரு எப்படி வணங்குறது, குரு நம்ம மந்திரம் இருக்குது, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர், குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம அப்படின்னு தட்சிணாமூர்த்தியும் குருக்கு ஒரு வணக்கம் போட்டு, என்னோடய இஷ்ட தெய்வம் முருகனுங்க, முருகப்பா, முருகன் தமிழ் கடவுள், அதனால் முருகனை ஒரு வணங்கி வணங்கிட்டு. ஏன்னா சின்ன வயசுலேயே 4 வீட்டில் வளர்ந்தாள் நான், முருகன் 6 வீடு தானே இருக்குது, 4 வீடு நம்ம சுற்றி தான் இருக்குது, மதுரையை சுற்றி, 2 வீடு தான் வெளியில் போகணும், இந்த 4 வீடை சுற்றி அங்கேயே நான் வளர்ந்தேன். ஆகுனா எங்கள் அம்மா உடனே வா திருப்பூரம் கொண்டு போவோம், இந்த பக்கம் வா பழனிக்கு போவோம், அப்புறம் பழமுதிர்ச்சோலை அங்கே இருக்குது, அழகர் கோயிலில் 3 வீடு மதுரையை சுற்றியாக இருக்குது, கொஞ்சம் தள்ளி போனால் திருச்செந்தூர், ஈஸியாக போயிடலாம் திருச்செந்தூர், அப்புறம் கொஞ்சம் தள்ளி போனால் சுவாமி மலை, இன்னும் கொஞ்சம் மெட்ராஸ் பக்கம் வந்தோம்னா திருத்தணி, 2 வீடு தான் வெளியில் இருக்குது, மீதி 4 வீடு மதுரையை சுற்றி இருக்குது. ஸோ அந்த முருகன் என்ற சித்தர், முருகன் என்ற குரு, தமிழை வளர்த்த குரு, தமிழை வளர்த்த சித்தர்,
அவருடைய அருளால் எத்தனை பேர் என்னென்னமோ எழுதியிருக்காங்க. பட்டினத்தார் என்னமோ எழுதியிருக்கார். அவர் படிக்காதவங்களாம் பெரிய மேதாவியாக இருக்காங்க அவருடைய ஆசியில். அது மாதிரி நான் நான் ரிலிஜன்லாம் பேசலை, மதம்லாம் பேசலை. மதத்தை கடந்தது, மதத்தை உருவாக்கியது இந்தியாவில் தான், மதம் தோன்றியது இந்தியாவில் தான். யாராவது சேலஞ்ச் பண்ணால் 100,000 ரூபா கொடுக்குறேன். மதம் தோன்றியது இந்தியர்கள் மூளையில், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க காப்பி அடித்தாங்க. மதம்ன்ற கான்செப்டை இந்தியர்கள் மனசில் தான் தோணுச்சு. எந்த ரிலிஜனாக எடுத்துங்க, மதம் வந்து இங்கே அப்போ அதுக்கு இந்துன்னு பேர் கிடையாது, மதம். அதுதான் இந்து ஒரு வாழ்க்கை முறைன்றது அப்படின்னு பேர் கடைசியில் வச்சுக்கிட்டாங்க. எத்தனை பேர் எத்தனை ஜாம்பவான்கள்லாம் அது வழிமுறைகள்லாம் சொல்லி வாழ்க்கை முறையெல்லாம் சொல்லி வந்திருக்காங்க. அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி மற்ற ரிலிஜன்லாம் வந்தது. மற்ற ரிலிஜன் இதில் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும்போது சிலலாம் வெளியில் போய் வேறு மதங்கள் ஆரம்பிச்சிடும், புத்தர் மகாவீரர் மாதிரி. இந்துலேருந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் பிடிக்காமல் போய் அவங்க தனி மதத்தை ஆரம்பித்தவங்க தான் புத்திசம். அவர் பாதி உலகத்தை மாற்றி விட்டார் அவர், கௌதம் புத்தர் அது கிரேட்டு. என்ன சிந்தனைவாதிங்க அவர். அப்புறம் மகாவீர், ஜெயின்ஸ்லாம் இருக்காங்கல்ல மகாவீர். இயற்கையை முன்னோர்கள் தான் வழங்கினாங்க தமிழில். தமிழ்நாட்டில் வந்து இயற்கை முன்னோர்கள், என்னுடைய கொள்ளு தாத்தா, அவரோட தாத்தா, அவரோட தாத்தா, அவரை அப்படியே வழி வழியாக வழங்கி வந்தாங்க. முன்னோர்களே இயற்கையை மட்டும்தான் வணங்கினாங்க. அதுக்கப்புறம் அப்படியே உருவ வழிபாடு வந்தது. மண்டையில் ஏறுறதுனால உரு மக்களுக்கு என்ன மதம்னு புரியலைன்னா உடனே சிலையை வச்சு இதை பார்த்துட்டு புரிஞ்சுக்க போ, இதை கும்பிடுப்போ. ஏன் சாவு, ஏன் பிறப்பு, என்ன அது பிறப்பு, என்ன அது சாவு அப்படின்னு புத்தர் யோசித்தா ஞானியானார். அதுக்கெல்லாம் கேள்விக்கு பதிலாக வந்து நீங்கள் ஒரு லெவலுக்கு ஒரு பிளேனுக்கு மேலே போனால் தான் உங்களுக்கு பதில் வரும். நீங்கள் உங்கள் அறிவு திறமை யூஸ் பண்ணிட்டுனா உங்களுக்கு பதில் வராது. அது மேலேருந்து பதில் கொடுக்கணும். அவர் கேள்வி கேட்டால் மேலேருந்து பதில் கொடுப்பாரு. அதுக்கு நம்ம வந்து அதை நம்ம பாடியை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், நம்ம மனசை ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக பதில் வரும். நான் சொல்கிறது உண்மை, நிஜம், நான் ரியலைஸ் பண்ணுது. ஸோ இது வந்து இது தமிழில் வந்து நம்ம தமிழ் விர்ச்சுவல் அகாடமி இணைய கல்விக் கழகம் இதில் வந்து தமிழை பற்றி அந்த தமிழனோட பண்பாடு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தமிழரின் பண்பாடை வெளி உலகத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். தமிழர்களின் பண்பாடு சிறந்த பண்பாடு, உலகத்திலே சிறந்த பண்பாடு. பெருமை கொண்டு காலரை தூக்கி விட்டு வெளியில் கொண்டு போய் சொல்லுங்கள் எல்லோரும். தமிழின் பண்பாடு மிகச்சிறந்தது, உலகத்தில் மிகச்சிறந்தது. தமிழின் பகுத்தறிவு அதோட சிறந்தது. பகுத்தறிவு, பகுத்து அறியும் தன்மை தமிழனுக்கு ரொம்ப அதிகம் உண்டு. பகுத்தறிவுனா பயங்கர ஷார்ப் திங்கிங், கூர்மையான அறிவு. கடலில் போனார்ல ஃபஸ்ட்டு, கடலில் ட்ராவல் பண்ணி ஆமையை பார்த்துட்டு கடலில் போய் ட்ராவல் பண்ணி வெளிநாடுகள்லாம் போய் என்னமோ பண்ணிட்டு வந்தாங்க. அந்த பகுத்தறிவு தமிழனின் பண்பாடு, தமிழனின் பகுத்தறிவு, தமிழனின் பயன்பாடு, தமிழின் பயன்பாடு, தமிழின் பயன்பாடு. இதை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓல்டஸ் லிவிங் லாங்குவேஜ். இதெல்லாம் வந்து இறந்துருச்சு, சான்ஸ்கிரிட்லாம் போயிடுச்சு, யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. தமிழ் வந்து இன்னும் இருக்குது. அஃப்கோர்ஸ் மருவி. இப்போ அறிவியல் தமிழ் வந்துருச்சு, நாங்களாம் அறிவியல் தமிழ் தான் பேசுகிறோம். எல்லாத்துக்கும் இருக்குது தமிழ் இருக்குது. இந்த ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களான்னு தெரில, பழைய தமிழ் பாட்டு, பியூர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிஜிட்டல். தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது, வாசலில் நின்றது, வாழவா என்றது. இதில் எங்கே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கு சொல்லுங்க. இல்லை நான் சொல்கிறேன், தேடினேன் வந்தது கூகுள் சர்ச். கூகுள்லனா வாழ்க்கையே கிடையாது இளைஞர்கள்லாம். கூகுள் தான் குரு, வாத்தியாரெலாம் தேவையில்லை. தேடினேன் வந்தது சர்ச் பண்ணிங்கன்னா உலக நாலேஜே அது வந்துடும். எந்த விஷயமா சர்ச் பண்ணுங்கள், கடவுள் யாருன்னு கேளுங்க, பதில் வரும். அதில் கூகுள் சர்ச், தேடினேன் வந்தது நாடினேன் தந்தது. இது அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங். இப்போ நாடி போனீங்கன்னா உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணலாம். இது நாடினேன் தந்தது அமேசானில் என்ன வேணால் வாங்கலாம்ல, ஆன்லைன் ஷாப்பிங்கில் எது வேணால் வாங்கலாம். போய் தெருவில் அலைய வேண்டியது, நாடுனா போதும், அப்ளிகேஷன் போட்டால் போதும், ஆன்லைனில் டக்குன்னு வந்துருக்கீங்க. வாசலில் நின்றது, கேட்டது வந்து வாசலில் நிற்கும். எது, ஓலா, ஊபரு, ஸ்விக்கி, ஜொமேட்டோ. ஃபோன் பண்ணி டக்குன்னு அப்ளை பண்ணிங்கன்னா வாசலில் வந்துட்டுரும், காரு, பஸ் எல்லாம், சாப்பாடு எல்லாம் வாசலில் நின்றது. இது பாருங்கள் அடுத்து டஃப், வாழவா என்றது, வாழ்கிறதுக்கு வா அப்படின்றது.
வாழவா என்றது என்ன வெப்சைட்டாக இருக்க முடியும், matrimony.com. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஷியர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அவர்லாம் தெய்வீக புலவர் மாதிரி அவனு தோணி, அவர் வந்து திடீர்னு சடனாக ஏதாவது ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா உடனே எழுது எழுதுன்னு வரான், கூட இருக்க அசிஸ்டன்ட் உடனே எழுதிடுவாங்க டக் டக்னு. இவர் இல்லாட்டி மறந்துவார், ஒரு ஸ்ட்ரோக், ஒரு ஸ்ட்ரோக் வரும், ஒரு பிரெயின் ஸ்ட்ரோக் மாதிரி, பிரெயின் ஸ்ட்ரோக்குனா வேறு டிசீஸ். இவருக்கு வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ரைக் வரும், உடனே உதவியாளர் கூப்பிட்டு உடனே எழுது எழுதுன்னு வரும், இல்லாட்டா மறந்துடும். ஏன்னா கடவுள் மெசேஜ் கொடுப்பாருங்க அங்கேருந்து அவருக்கு, இப்போ அப்படி ரொம்ப சிந்திக்கிறேன் அதை வச்சுக்க எழுது, ஒரு மறந்து வரணும் இந்த உதவியாளர் கூப்பிட்டு எழுது அப்படின்னா டக்குன்னு எழுதிடும். பயங்கரமான சிந்தனை. பகவத்கீதையெல்லாம் சாதாரண மக்கள் புரிகிற மாதிரி, ரிக்ஷாக்காரன் புரிகிற மாதிரி எழுதிட்டு போயிடுவார் பகவத்கீதையெல்லாம். ராமாயணம் கிருஷ்ணரை பற்றியெல்லாம் வந்து கேஷுவலாக எழுதிட்டு போய், கிருஷ்ணரை அப்படின்னு ஒரு மனிதர் இருந்திருப்பார், யாருக்கும் தெரியும். நம்ம வரலாறு என்ன 2000 வருஷத்துக்கு மேலே எழுதவே இல்லை, ஏதோ இண்டஸ் வேலையில் தான் தமிழ் இந்திய வரலாறு இருக்குன்னு நினச்சிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி 10 வருஷம் 15000 வருஷம்லாம் யார் இருந்தா, சிவன் என்ற ஒரு ஆதி யோகி, அவர் கடவுள் ஆக்கியிருக்கோம். 15000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஆதி யோகி, கைலாஷில் வந்து இசையையும் நடனத்தையும் மெடிடேஷனையும் பண்ணிட்டு இருந்தவர், ஒரு ட்ரைபல் ஹெட்டு. அவர் அப்படியே இண்டஸ் வேலியிலிருந்து அப்படியே அந்த பழங்குடி பழம் இந்தியர்கள் தமிழர்கள் அவங்களோட வந்திருக்கார் கீழே. அதான் தென்னாட்டுடைய சிவனை போற்றுகின்றது, நம்ம ப்ராப்பர்ட்டி. அவர் ஒரிஜினலாக மானசரோவர்கார், அவர் காஷ்மீர்கார், அவர் நம்ம ப்ராப்பர்ட்டி. மானசரோவர்னா நேபாளில் இருக்கு, இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி. தென்னாட்டுடைய சிவனை போற்றி யாராவது வட இந்தியில் சேலஞ்ச் பண்ணுறீங்களா? ஏன்னா மதுரையில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள, ஒவ்வொரு தெருவுக்குமே அந்த சிவன் திருவிளையாடலே மதுரையில் தான் நிலையாடுங்க, சிவனுடைய திருவிளையாடல் வந்து மதுரையில் ஓர் இடத்துலையும். அந்த மீனாட்சி குளத்து, அந்த என்னது பொற்றாமரி குளத்தில் நக்கீரன் அவரும் சண்டை போடுவாங்கல்ல, அது நிஜமாக நடந்துருக்க வாய்ப்பு இருக்குது. யாரும் வரலாறு எழுதலை, அப்போ எழுதாதனால அது வந்து கதையாயிடுச்சு. அவரை வந்து கடவுள் வழிபாடு, அவர் கடவுள் மைந்தர், கடவுள் தூதர். இயேசுநாதர் வந்து கடவுள் தூதர், கடவுளோட மைந்தர், கடவுளோட தூதர். புத்தர் வந்து கடவுளோட தூதர். கடவுள் வந்து டைரெக்டாக வந்து எந்த ஆக்டிவிட்டி பண்ண மாட்டார், மனிதர் மூலமாக தான் செய்வார். அவருக்கு என்ன வேணுமோ மனிதர் தான் அவங்க தூதர்கள். ஏகப்பட்ட தூதர், ப்ராஃபட் முகமது இருக்கார், அவரும் கடவுள் மைந்தர், கடவுள் தூதர், அவர் மூலமாக ஆப்ரேட் பண்ணார். ஸோ எல்லா ரிலீஜனும் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இது ஒரு சிறு பாட்டு, இது ஒரு காமிக் சென்ஸுக்காண்டி சொன்னேன், சடனாக தோணுச்சுது. நான் ஏதாவது செய்தி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன், சிறு செய்திகள் தமிழை பற்றி வேணாம், தமிழ் படிக்காத காரணத்தினால என்னை மன்னிச்சிருங்க. அப்பப்போ இங்கிலீஷ் வந்துக்கிட்டே இருக்கு, நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆங்கிலம் இல்லைனா ஹிந்தியில் பேசிடுவோம், அது வேறு பயம். அதனால் வந்து இன்னும் ஃபர்தராக வந்து நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. திருக்குறள் படிக்கணும், தொல்காப்பியம் படிக்கணும், பழைய பழந்தமிழ் பைந்தமிழ் படிக்கணும் அப்படின்னு பேராசை. பள்ளிக்கூடத்தில் படிக்காத காரணத்தில் வந்து இப்போ நான் படிச்சுட்டே இருக்கேன். அப்பப்போ திருக்குறள் ரெஃபர், ஓரளவு இந்த எமர்ஜிங் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்கல்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, பிளாக் செயின், ட்ரோன்ஸு, ரொபாட்டிக்ஸ், இதை பற்றி திருக்குறள் எழுதியிருப்பார் நினைக்கிறேன், தேடி கண்டுபிடிக்கணும். திருவள்ளுவர் வந்து எமர்ஜிங் டெக்னாலஜி பற்றி போய், ஏன்னா அவர் காலத்தை கடந்த தெய்வீக புலவர், அதை தேடிக்கிட்டு இருக்கேன் நான். ஏன்னா பெரிய மேடையெல்லாம் சொல்லலாம்ல திருவள்ளுவர். இப்போ கண்ணதாசன் பற்றி இந்த கூகுள் பற்றி எழுதுறாரு, அவர் திருக்குறள் வந்து எமர்ஜிங் டெக்னாலஜி, பிளாக் செயின், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, IoT, ரொபாட்டிக்ஸ், ட்ரோன்ஸ், இதை பற்றிலாம் அவர் எழுதியிருப்பார். அவர் தேடி கண்டுபிடிச்சா தெரியும், ஏன்னா யூனிவர்சல், அது எவர் லாஸ்டிங். இன்னும் 1000 வருஷம் திருக்குறள் சைட் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லலாம். எக்ஸாம்பிள், இங்கே கூடியிருக்க அனைவரும் மற்ற மொழிகளை வாசியுங்கள், நேசியுங்கள், புரிஞ்சா, பட் தமிழை சுவாசியுங்கள். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று 56வது சொற்பொழில் நம்முடைய பேச வந்த திரு எம் விஜயகுமார் ஐயா அவர்கள் தமிழன் என்ற ஒரு இனம் ஒன்று, தனியே அவருக்கு ஒரு குணம் ஒன்று என்று சொல்லி, பல குணங்கள் தமிழனுக்கு உண்டு என்று சொல்லிட்டிருந்தார். இது ஒரு கிறிஸ்டியானிட்டியில் சொல்லுவாங்க, 10 commandments சொல்லி இது பண்ணுவோம். அது 10 கட்டளைகளும் 2 கட்டளைகளில் அடங்கும்னு சொல்லுவாங்க. இதை சார் சொன்ன எல்லாத்தையும் பார்க்க போக்குள்ள பார்த்தா அனைத்து குணங்களும் தமிழருக்கு உண்டு, எல்லா குணங்களையும் சேர்த்து பொதுவாக தமிழனுக்கு ஒரு இரக்க குணம் உண்டுன்ற வந்துச்சு தான், அதுக்குள்ளே எல்லாத்தையுமே வச்சிடலாம். அதனால தான் இந்த வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்று சொல்கிறோம் இல்லையா, நம்ம ஏமாந்தே போயிருக்கிறோம். நல்ல ஒரு கருத்துக்களை சொல்லியிருந்தார். அதோடு தன்னுடைய இளமை பருவத்திலிருந்து இப்படி வரை உள்ள வரது நன்றாக
அறிவியல் புறமாகவும் எல்லாம் எடுத்துரைத்தார். இதில் இதில் முக்கியமான ஒன்று எனக்கு எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஆனால் அந்த மாதா பிதா குரு தெய்வம்ன்ற சீக்வன்ஸ் சொன்னது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். அது வந்து நினச்சி கூட பார்க்கல, அது அந்த எட்டிமாலஜி எப்படி அந்த சீக்வன்ஸ் இருக்குன்னு தெரியல, பட் இஸ் அப்ரோப்ரியேட்டாக இருக்குன்றத ரொம்ப ஒன்று நன்றி எடுக்கலாம். அவர்களுக்கு அண்ணார் அவர்களுக்கு சொற்பொழிவாளர்களுக்கு தாய்க்கு சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த சொற்பொழிவுக்கு வரவேற்புரை ஆற்றிய டாக்டர் முருகப்பன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தாய்க்கா இணை இயக்குனர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த சொற்பொழிவைக்கான வந்த தாய்க்கா பணியாளர் மற்றும் வெளியிலிருந்து வந்த ஆண்டோர் பெரியவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.